MBBS மற்றும் BDS மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. வரும் 21ஆம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் தகவல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் சகோதரர் தனபால் கைது. வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளரை தரக்குறைவாக பேசிய வழக்கில் நடவடிக்கை. முத்தமிழறிஞர் கலைஞரின் 100 ஆண்டு நினைவு நாணயம் வெளியீடு. ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். மாநில உரிமைகளுக்காக போராடியதுடன் நாட்டின் பாதுகாப்பிற்கு கை கொடுத்தவர் கலைஞர். நான் நயமிக்க தலைவரின் நினைவால் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்க ஒருபோதும் அனுமதிக்காதவர் கலைஞர் என்று ராஜ்நாத் சிங் புகழாறு. தமிழ்நாடு எல்லைகளை கடந்து தேசிய அளவிலான தலைவராக விளங்கியவர் என்றும் பாராட்டு. விழுப்புரம் மாவட்டம் தீ புதுப்பாளையத்தில் கனமழையால் சாமந்தி பூக்கள் விளைச்சல் பாதிப்பு. பூக்களுக்கு போதுமான விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. சித்தராமையா மீது வழக்கு பதிய ஆளுநர் அனுமதி அளித்த விவகாரம். ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட சித்தராமையா முடிவு. இந்த ஆண்டுக்கான முதலாவது சூப்பர் மூன் இன்று தெரிகிறது. நிலவின் பிரகாசம் வழக்கத்தை விட 30% கூடுதலாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தகவல். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.